வணக்கம். மீண்டும் இன்னொரு காலில் உங்களை சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து ஒரு புதிய தலைப்பு. இது ஒரு புதிய முயற்சின்னு சொல்லலாம். மறைக்கப்பட்ட தமிழரின் வீர வரலாறு அப்படின்னு ஒரு தலைப்பில் தான் நாங்கள் போவோம். எல்லா வரலாறும் சொல்ல போகிறோம். ஏன்னா தமிழர்கள் வரலாறு வந்து நிறையா மறைக்கப்பட்டிருக்கு. அது வந்து ஒவ்வொரு இடத்துல இருந்து ஆராய்ந்து அதை நம்ம வெளிக்கொண்டு வந்து சொல்ல போகிறோம். நிறைய இடத்துல உண்மை சொல்லியிருப்பாங்க, அதை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அரசியல் ரீதியாக மாற்றி விட சொல்லியிருப்பாங்க. ஏதோ ஒரு இடத்துல வந்து தமிழருக்கு தமிழரோட பெருமை மறைக்கப்பட்டு தான் இருக்கும். அப்படி மறைக்கப்பட்ட பெருமை எல்லாம் வந்து இங்கே நம்ம சொல்ல போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இது ஒரு அதிகாலை வேலை. அதிகாலை வேலையில் மக்கள் ஒரு இடத்துல கூட்டுறாங்க. உள்ளூர்வாசிகள் மட்டும் இல்லாமல் வெளியூர்லேருந்து வந்தவங்களும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிலேருந்து வந்த டூரிஸ்ட்டும் அங்கே வந்து கூடியிருக்காங்க. ஒரு அரிய நிகழ்ச்சி பார்க்க வராங்க. இந்த அரிய நிகழ்ச்சி வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் இல்லை. இது தினமும் நடக்கிற ஒரு விஷயம்தான். தினமும் நடக்கிற விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சூரிய உதயம் தான் தினம் தினம் நடக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆமாங்க, சூரிய உதயத்தை தான் பார்க்க வந்திருக்காங்க. ஆனால் இந்த சூரிய உதயம் ஒரு கடற்கரையில் இல்லை. அதுதான் இங்கே ஒரு டர்னிங் பாயிண்ட். அவங்க கூடினது வந்து கடற்கரையிலையோ வேறு இடத்துலையோ இல்லை. அவங்க கூடினது ஒரு ஆலயத்தின் பக்கத்தில். அது என்ன ஆலயம், அது எந்த இடம் அப்படின்னா, ஆமாங்க, உலகிலே மிகப்பெரிய கோவில் என்று ஒரு சாதனையை பெருமையுடன் வச்சுருக்க அங்கோர்வாட் கோயில் தான். அங்கே வந்துடுறவங்க எல்லாம் காலையில் வழிபாடு நடக்கும், சாமிக்கு எதாவது பூஜை பண்ணுவாங்க, அதுக்காக வந்தாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை. அங்கே வந்து எல்லா மதத்தினரும் கூடியிருக்காங்க. அங்கே கதிரவன் வந்து தோன்றும் ஒரு அழகான காட்சியை புகைப்படம் எடுத்து ரசித்து கொண்டு போகலாம் அப்படின்னு தான் அங்கே மக்கள்லாம் குவிஞ்சிருக்காங்க. நம்ம ஊரில் சூரிய உதயம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இதை தூய்மையான தமிழில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழு ஞாயிறு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஞாயிறு அப்படின்னா வந்து சூரியனை தான் குறிக்கும். சூரியன் அப்படின்றது சமஸ்கிருத சொல்லுனாரா, ஞாயிறு அப்படின்ற தூய தமிழில் வச்சுருப்போம். நீங்கள் கூட நம்ம கால வரிசையை பார்த்துருக்கலாம். ஞாயிறு திங்கள் அப்படின்னா சொல்லியிருப்போம். ஞாயிறு என்று சூரியனை குறிக்கும், திங்கள் என்பது நிலாவை குறிக்கும். அப்படி தான் ஆங்கிலத்தில் கூட வந்து சண்டே மண்டே அப்படின்னு வச்சுருப்பாங்க. ஒரு கருத்து கணிப்பு என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, உலகத்திலே 50% மக்கள் வந்து இந்த அங்கோர்வாட் கோயிலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆவலுடன் காத்திருக்காங்க அப்படின்னு சொல்லுது. இந்த சிறப்புமிக்க அங்கோர்வாட் கோயில் இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, முக்கியமாக தமிழ்நாட்டுக்கு ஒரு தொடர்பு இருக்குது. இப்படி இத்தனை சுற்றுலாவாசிகள் வரத்துக்கான காரணம் என்ன, இந்த அங்கோர்வாட் கோயிலனா பல பலன அந்த பளிங்கு கற்களெல்லாம் கட்டினதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை. இல்லை வண்ண விளக்குகள் அமைச்சு நல்லா ஜொலி ஜொலிக்குது அப்படின்ற மாதிரி ஒரு அம்சம் இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை. டிஸ்னிலேண்ட் மாதிரி பெரிய அருங்காட்சியகம் ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை. பெருசாக சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏதாச்சும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது இப்படி எதுவுமே அந்த இடத்துல இல்லை. அதுதான் இதோட சிறப்பு அம்சமே. இந்த கோயிலை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த நாட்டை பற்றி பார்த்துக்கலாம். கம்போடியா, கம்போடியா நாடு வந்து இந்தியா போல் ஒரு வளரும் நாடுன்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அப்போ வளர்ந்துருச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை. வடநாட்டில் ஒரு குக் கிராமத்தில் எந்த அளவுக்கு வசதி இருக்குமோ அந்த இடைவு மாதிரி தான் இருக்கும் இந்த கம்போடியா. வளரும் இல்லை வளர்ந்து இல்லை, இது இன்னும் வளரவே இல்லாத ஒரு நாடுன்னு கூட சொல்லலாம். அந்தளவு தான் கம்போடியாவோட வளர்ச்சி இருக்குது இனி வரைக்கும். கம்போடி நாட்டின் தலைநகரமான பொன்பியும் அங்கோர்வாட்டை சுற்றி இருக்கக்கூடிய சில சில இடங்கள் மட்டும்தான் வந்து ஒரு டவுன் மாதிரி இருக்கும். நம்ம ஊரில் நகரங்கள் மாதிரி கொஞ்சம் காட்சி அளிக்க மாதிரியே, மற்றபடி வயல்வெளிகள், மரங்கள், தென்னை மரம், பனை மரம்னு சொல்லிட்டு மரங்கள் அதிகமாக நிறைஞ்ச ஒரு கிராமத்தை போல தான் வந்து, அதுவும் மிகவும் பின்தங்கிய கிராமத்தை போல தான் இந்த கம்போடிய நாடே இருக்குது. இந்த அங்கோர்வாட்டுக்கு கம்போடிய நாட்டு தன்னுடைய சின்னத்திலேயே வந்து அங்கீகாரம் கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் நாணயத்தில் கூட நீங்கள் இந்த அங்கோர்வாட் கோயிலை பார்க்கலாம். அப்படி அந்த நாடு இந்த அங்கோர்வாட் கோயிலுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்கு. சரி, இந்த கோவிலில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். சரி, இப்படி எந்த ஒரு அழகுமே இல்லாத ஒரு கோவில் ஏன் 50% உலக சுற்றுலாவை கொண்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட அழகான தோற்றம் மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு இடத்துலையும் பல பல சிற்பங்கள் இருக்கும். இதுபோல் ஒரு வித்தியாசமான அம்சங்களை கொண்டு தான் இந்த அங்கோர்வாட் கோவில். இதனால தான் உலகத்தில் 50% சுற்றுலாவாசிகளை இது ஈர்க்குது. இதை ஏன் நம்ம தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறோம் அப்படின்றதுக்கு காரணம், நம்ம தமிழ்நாட்டில் இருந்து ஒரு அரசர் இங்கேருந்து கம்போடியா நாட்டுக்கு போய் ஒரு அரசர் ஆன கதை. அதே போல் கம்போடியா நாட்டில் இருக்கக்கூடிய அரசர் ஒருவர் இங்கே வந்து தமிழர்களுக்கு உதவிய, அது எப்படி தமிழ் அரசர்களுக்கு எப்படி உதவி செஞ்சார், அதே போல் தமிழர்களின் கலை கட்டிடம் இதெல்லாம் எப்படி அங்கே ஆதிக்கம் செலுத்துது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஒரு வசதியும் இல்லாத நேரத்தில் இப்படி மிகப்பெரிய கோயிலை கட்டுறதுக்கான காரணம் என்ன,
எந்த தொழில்நுட்பத்தில் அவங்க கட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு போர்க்காட்சியை நம்ம கண் முன்னே கொண்டு வர அளவுக்கு மிகப்பெரிய சிற்பத்தை எப்படி அவங்க செதுக்கினாங்க. இப்படி இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் விடையை நம்ம அடுத்த தொடரில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.